வணக்கம். உலகமெங்கும் இந்த நிகழ்வை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள் உரித்தாகட்டும். எந்த திசையில் சென்றால் வெற்றி கிடைக்கும் என்றால், நம்முடைய தமிழ் சமூகம், தமிழ் கூட்டம் இருக்கே, தமிழர்கள் நம்பிக்கை மிகுந்தவர்கள். சகுனம் பார்க்குறதெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சு. முன்னொரு காலத்தில் சகுனம் பார்க்காம வெளியிலே போக மாட்டாங்க. எந்த திசையில் போனால் நல்லது நடக்கும் அப்படின்னு பெரியவர்கள் மூத்தவர்கள் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அதெல்லாம் மறந்து போச்சு, விட்டு போச்சு, கடைபிடிக்க முடியவில்லை. வீட்டை விட்டு கீழே இறங்கி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. ஆனால் முடிவு என்ன, போகிற காரியம் தடங்களாகி திரும்பி வந்துடுறாங்க. இதுக்கெல்லாம் உள்நோக்கமாக சில விஷயங்கள் இருக்குது. எந்த திசையிலிருந்து எந்த திசைக்கு போனால் வெற்றி கிடைக்கும் என்று நம் முன்னோர்கள், பெரியோர்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள் வகுத்து வச்சுருக்காங்க, சித்த புருஷர்கள்லாம். அதை நம்ம கடைப்பிடிக்கிறது இல்லை. இப்போ நான் சொல்கிறேன், இதை கடைப்பிடிச்சு பாருங்கள், உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் பாருங்கள். இப்போ அதை ஒரு பாடலில் சொல்லியிருக்கார் ஒரு சித்தர். அருக்கண் திசையில் கருடனான ஒரு பூனை நெருங்கிய சிங்கமொரு நின்றிலகு நேர் தங்கமொரு நாக வெளி யானை முயலட்டும் இருக்குமா மித்திரன் திசை முதலா எரித்ததை. இது ஒரு மிருகங்களை வச்சு தான் திசையை குறிச்சிருக்காங்க. எப்படி திருமண பொருத்தம் பார்க்கும்போது யோனிகளுக்கு நம்ம வந்து மிருகங்களை வச்சு பார்க்குறாங்களோ, அதே மாதிரி யோனி பொருத்தத்தில் பார்த்தீங்கன்னா எலி, பூனை, நாய், சிங்கம் இந்த மாதிரி இருக்கும். எது எது நல்ல பொருத்தமான யோனி, பொருந்தாத யோனின்னு நம்ம முடிவு பண்ணுறோம். அதுபோல் இந்த திசைகளுக்கும் மிருகங்களைத்தான் பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது கிழக்கில் கருடன், தென்கிழக்கில் பூனை, தெற்கில் சிங்கம், தென்மேற்கில் நாய், மேற்கில் பாம்பு, வடமேற்கில் எலி, வடக்கில் யானை, வடகிழக்கில் முயல். இதுதான் அஷ்டயோனிகள்னு பேர். இப்போ நம்ம வாஸ்துலையும் சரி ஜோதிடத்திலும் சரி அஷ்டயோனிகள் அப்படின்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது. எட்டு யோனிகள், அஷ்ட என்றால் எட்டு, எட்டு யோனிகள், எட்டு திசையில் எட்டு திக்கில் இருக்கும். இவை எந்த திக்கிலிருந்து எந்த திக்குக்கு போனால் உங்களுக்கு வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு சீக்கிரட்டாக அவங்க வச்சுருக்காங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா காலையில் கிளம்பி வெளியில் போயிட்டு சாயங்காலம் வரும்போது நல்ல செய்தியோட, தடங்கள் இல்லாமல் வெற்றியோடு திரும்பி வருவீங்க, சிரித்த முகத்தோடு. அதை பயன்படுத்தி பாருங்களேன். பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க, சித்த புருஷர்கள் சொன்னாங்க, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். முயற்சி பண்ணி பாருங்கள். நல்லது நடந்தால் நல்லது தானே. கிழக்கிலிருந்து மேற்குக்கு போவது நல்லது. எப்போவுமே காலையில் கிழக்கு திசையில் இருக்கீங்க, மேற்கு திசைக்கு போகிறது நல்லது. தென்கிழக்கிலிருந்து வடமேற்குக்கு போவது நல்லது. தெற்கிலிருந்து வடக்குக்கு போவது நல்லது. தென்மேற்கிலிருந்து வடகிழக்கிக்கு போவது நல்லது. ஐயா அப்படி தான் போகணும்னு இல்லை. இப்போ கிழக்கில் இருக்கீங்க, நீங்கள் புறப்பட்டு மேற்கு பக்கம் ஒரு சிறிது தூரம் சென்று விட்டு அதன் பிறகு எந்த திசையில் வேணாலும் போகலாம். அந்த யோனிகள் காலையில் கிளம்பி நீங்கள் இப்படி போகும்போது அந்த யோனிகளுடைய பலன்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும். ஒரு குறிப்பிட்ட நாழிகை, ஒரு நாழிகை என்பது 24 நிமிஷம், ஒரு அரநாழிகையோ கால் நாழிகையோ 12 நிமிஷமோ 6 நிமிஷமோ அப்படிங்கிற கணக்கில் ஒரு குறிப்பிட்ட நேரம் பிரயாணம் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்ப நீங்கள் எந்த பக்கம் வேணாலும் போங்க. போனீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், தடங்களே இருக்காது. ஏதோ ஒரு நல்ல காரியம் முயற்சி பண்ண போகிறீங்க, ஐயா ஒரு வேலைக்கு முயற்சி பண்ண போகிறீங்க, இல்லைன்னா ஒரு தொழில் பண்ணணும், கடன் வாங்க போகிறீங்க பேங்க்குக்கு, இல்லைன்னா ஒரு இடத்த அடமானம் வைக்க போகிறீங்க, இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்கு போகிறீங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கு திருமணம் பொருத்தம் பார்க்க போகிறீங்க, இல்லைன்னா வரன் பார்க்க போகிறீங்க, இல்லைன்னா பேசி முடிக்க போகிறீங்க, ஏதோ ஒரு நல்ல காரியம் சுபகாரியம் அதுக்காக புறப்பட்டு போகிறீங்க. அப்போ நல்லா பார்த்துங்க, இந்த சனி ஞாயிறு செவ்வாய் 3 நாட்களை விட்டுடுங்க, அதில் எந்த முயற்சியும் பண்ணாதீங்க. திங்கள் புதன் வியாழன் வெள்ளி இந்த 4 நாட்களை எடுத்துங்க. இதுதான் சாஸ்திரம் சொல்கின்ற அற்புதமான நாட்கள். அதே மாதிரி என்னென்ன விஷயத்துக்கு என்னென்ன செய்யணும்னு இருக்குது. இப்போது நிறைய பேர் எல்லாத்துக்கும் குரு உரை பார்க்குறாங்க, அப்படி பார்க்கக்கூடாது. ஒரு காலேஜுக்கு ஃபீஸ் கட்டணும், புதன் உரையில் போங்க. கல்வி சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்துக்கும் புதன் உரை போங்க, ஏன்னா அவன்தான் அறிவுக்காரகன், வெற்றி பெறும். திருமண விஷயமாக போகிறீங்க, நகை வாங்க போகிறீங்க, சுக்கர ஓரையில் போங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பெண் பார்க்க போகிறீங்க, சுக்கர ஓரையில் போகிறங்க. மாப்பிள்ளை பார்க்க போகிறீங்க, சுக்கர ஓரையில் போங்க. உட்காந்து நிச்சயம் படுத்த போகிறீங்க, சுக்கர ஓரையில் பண்ணுங்க. தொழில் தொடங்க போகிறீங்க, குரு ஓரையில் போங்க. அட்வான்ஸ் கொடுக்க போகிறீங்க, குரு ஓரையில் செய்யுங்க. இடம் வாங்கும் போது மட்டும் செவ்வாய் ஹோரையில் போகுங்க. எந்த ஜோதிடரும் சொன்னதில்லை, நான் அடித்து சொல்கிறேன்.
செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சுயபுத்தியில் போங்க, இல்லைனா செவ்வாய் கோரையில் போங்க. ஒரு இடம் மட்டும் இல்லை, 9 இடம் வாங்கியிருப்பீங்க. இந்த குரு கோரையில் போய் ஒரு இடத்த மட்டும் வாங்கியிருப்பீங்க. அதே செவ்வாய் கோரையில் சுயபுத்தியிலையோ அல்லது செவ்வாய் கோரையிலையோ நீங்கள் போனால், எந்த கோரையும் எல்லா நாட்களிலும் முதலில் ஆரம்பிப்பது சுயகோரை. வியாழன்னா குரு கோரை, செவ்வாய்னா செவ்வாய் கோரை, சனி என்றால் சனி கோரையில் தான் ஆரம்பிக்கும் பிரம்ம முகூர்த்தம் முடிந்த உடனே. இதில் சூட்சமங்கள் என்ன சித்த புருஷர்கள் வச்சுருக்காங்கன்னா, இந்த இடம் சம்பந்தப்பட்டது செவ்வாய்க்கிழமை மிக உகந்தது. அவர் தான் அங்காரகன், அவர் தான் பூமியின் புதல்வன், அவர் தான் வந்து இந்த பூமிக்கு தலைவன். அதில் எது செஞ்சீங்கன்னாலும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். இது நான் சொல்லலை, மகாபுருஷர்கள் கொடுத்தது, அதை உங்களுக்காக நான் வழங்குகின்றேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும், இப்போ இரும்பு வாங்க போகணும் சனிக்கிழமையில் போங்க, அதுக்கு மட்டும் இரும்பு சம்பந்தமான விஷயங்கள் வாங்கணும்னா சனிக்கிழமை போங்க, அது நல்லாயிருக்கும். அப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொன்றும், கல்வி சம்பந்தப்பட்டது, படிப்பு சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி சினிமாக்காரங்களுக்கு எப்போவுமே நான் சொல்லுவேன், சுக்கரகோரை வெள்ளிக்கிழமை சுக்கரகோரையில் செல்லுங்கள். நீங்கள் பிள்ளையார் சுழி போடுங்க அன்னைக்கு, நீங்கள் டைரக்டர் ஆகிடுவீங்க. இயக்குனராக முயற்சி செய்கிறவங்க அன்னைக்கு போனாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்க. எல்லாரும் வந்து குரு கோரையிலேயே ட்ரை பண்ணுறீங்க, கலைக்கு அதிபதி சுக்கரன், சுக்கரனில் போய் ட்ரை பண்ணுங்க. நீங்கள் சினிமாவில் நடிக்கிறவங்க, நடிக்கிறவங்க, சான்ஸ் தேடுறவங்க, இயக்குனராக முயற்சி பண்ணுறவங்க, டான்ஸ் மாஸ்டர், சிங், யார் வேணாலும் சரி, சுக்கர கோரையில் சுயபுத்தியில் போங்க, மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஆக இந்த நாட்கள், இந்த அஷ்டயோனிகள், சுபகோரைகள், இவைகள் எல்லாம் மகான்களால் நமக்கு கொடுத்தது. அந்த குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட திசையில் புறப்பட்டு குறிப்பிட்ட திசையை போய் சேருவது வெற்றி. அதே மாதிரி குறிப்பிட்ட கோரையில் போவது வெற்றி, குறிப்பிட்ட நாட்களில் செல்வது வெற்றி. இப்படி வெற்றிக்கு மேல் வெற்றி நம்ம வாழ்க்கையில் மகான்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க, நாம் அதை பார்க்கறது இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா சாதாரணமாக போய் ஏதோ ஒரு எதிர்மறையில் போய் தோல்வியை தழுவிட்டு டயர்டாக வந்து நான் முயற்சி தான் கிடைக்கல அப்படின்னா, முயற்சி என்பது மிகச்சிறப்பு. முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார், அதில் நோ ப்ராப்ளம், கண்டிப்பாக வெற்றி தான். ஆனால் அந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பது என்ன? உங்களுக்கு எல்லா வகையிலும் மாரல் சப்போர்ட்டாக இருக்குது இந்த ஹோரைகள், இந்த கிழமைகள், இந்த திதிகள், இந்த யோனிகள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூடவே பயணிக்கும். போகிற காரியம் அப்படியே முடிஞ்சிடும், சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு வெற்றிகரமாக திரும்புவீங்க. ஆக இவைகளை கொஞ்சம் பாருங்கள். இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் முருகப்பெருமானின் அருளும் பாம்பன் சாமிகளின் பேரருளும் கிடைக்கட்டும். இந்த நிகழ்ச்சி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், திரும்பவும் சொல்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கம்.